அதிகார பகிர்வு குறித்த ஷராதுபதியின் முயற்சிக்கு இந்திய பிரதமர் ஆதரவு நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவலை வெளியிட்ட மத்திய வங்கி ஆளுநர் குறுந்தூர் மலையை மௌத்த தொல்லிகள் பகுதியாக புறக்கணப்படுத்த திட்டம் ராஜபக்சர்களும் அவர்களின் சகாக்களும் அரசு நிதியை கொள்ளையடிப்பதை நிறுத்தவில்லை சரத் பொன்சேகா ஆளும் கட்சிக்கோ எதிர்கட்சிக்கோ சார்பானவர்கள் அல்ல வியாழந்திரன் ஆதங்கம் வவுடிகாவில் ஒருவர் சுட்டுக்கொலை மேலும் மிரட்டு வகையான பயக்க மருந்துகள் பாவடையிலிருந்து நீக்கம் ரஷ்யாவின் அதிரடி முடிவால் பலர் இறக்கக்கூடும் ஐநா எச்சரிக்கை அமெரிக்கா ராணுவத்திற்கு சொந்தமான ஆளில்லா விமானம் விபத்துக்குள்ளானது நல்லிணக்கம் அதிகார பகிர்வு தொடர்பில் இணக்கத்தை எட்டுவதற்காக அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் ஷனாதிபதி ரடல் விக்ரமசிங்க விடுத்துள்ள அழைப்பை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார் இதற்கான ஆதரவையும் ஒத்துழைப்பையும் பிரதமர் மோடி தெரிவித்தார் என ஷனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கை பொருளாதார சீர்திருத்தங்களை சீராக் அமுல்படுத்தி வருவதாகவும் இந்திய பிரதமருடனான தூதுக்குழு மட்டத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல்களின் மூலம் நாட்டை ஸ்திரப்படுத்துவதற்கான சாதக பாட பெருபவர்களை வெளிப்படுத்தினார் ார் எடுத்துறை வழித்துள்ளது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகள் குறித்து சுட்டிக்காட்டிய இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை மேம்படுத்தும் எதிர்கால இந்திய இலங்கை பொருளாதார பங்களித்துவத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் இது எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று மற்றும் கலாச்சார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று கூறினார் சுகாதார பங்காளித்துவத்தின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதில் நவீன இணைப்பு முக்கிய பங்காற்றுகிறது என்று தெரிவித்த ஷராதுபதி அண்மையில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட சென்னை மற்றும் ஜழ்பாண விமான சேவைகள் இரு நாடுகளுக்கு இடையிலான விமான இணைப்பில் ஒரு முக்கியத்துவ மைக்கல் என்று சுட்டிக்காட்டினார் நாட்டின் பணவீக்கம் இந்த மாத இறுதியில் ஒற்றை இலக்கத்திற்கு குறையும் என மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் புதிய மத்திய வங்கி சட்டம் இறுதியாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது தற்போது அது சட்டமாக உள்ளது உள்நாட்டு விலை ஸ்திரத்தன்மை மற்றும் நிதி அமைப்பு ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தும் பொறுப்பு எமக்கு அதிக சுதந்திரத்தையும் விலபாடு பொறுப்பு குரலையும் வழங்கியுள்ளது நிதி கொள்கைக்கும் பணவியல் கொள்கைக்கும் உள்ள வேறுபாடுகள் குறித்து குழப்பம் நிலவியது நாட்டின் நிதி அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு உள்ளதென சில நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் கூறுவதை கேட்டேன் அவர்கள் பொதுமக்களின் நிதி அதிகாரத்தை பற்றி பேசுகிறார்கள் நாட்டின் நிதி கொள்கை பற்றி அல்ல தற்போது புதிய கட்டமைப்பை பெற்றுக் கொள்ளும் இந்த மாத இறுதிக்குள் ஒற்றை இலக்க பணவிக்கு திட்டுவதற்கான பாதையில் இருக்கின்றோம் என மேலும் தெரிவித்தார் சட்ட ஆலோசனை கமைய குறுந்தூர் மலையை பௌத்த தொழிலியல் பகுதியாக பிரகடனப்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக புத்த சாசனம் மற்றும் மத விவகாரங்கள் அமைச்சர் திரு விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த சமரவீர உரையாற்றியதாவது முல்லைத்தீவு மாவட்ட உள்ள குறுந்தூர்மலை பகுதியில் பிரிவினைவாதம் மற்றும் அடிப்படைவாத கொள்கையுடைய தமிழ் அரசியல்வாதிகளின் தலைமைத்துவத்தில் கடந்த பதினான்காம் பொங்கல் பொங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது போலீஸ் மற்றும் தொல்பொருள் திணைக்களத்தின் தலையீட்டினால் அந்த முயற்சி தடுக்கப்பட்டது ஆண்டு காலப்பகுதியில் பிரதேசம் என வர்த்தமான ஊடாக பிரகடனப்படுத்தப்பட்டது இவ்வாறான பின்னணியில் குறுந்தூர்மலை பகுதியில் தமிழ் அடிப்படைவாதிகள் முரண்பாடுகளை தோற்றுவிக்கிறார்கள் இந்த பிரச்சினை கூட தீர்வு காண வேண்டும் என்றால் தேசிய நல்லிணக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என தெரிவித்தார் ராஜபக்சர்கள் உட்பட அவர்களின் சகாக்கள் அரச நிதியை மோசடி செய்து தேசிய வள்ளங்களை விற்று அதிலும் கொள்ளையடித்ததால் நாடு வங்குரோத்து நிலை அடைந்துள்ளது என்பதே முழு உலகமும் நன்கு அறியும் இவ்வாறான நிலையில் நிதி வங்குரோத்து தொடர்பில் ஆராய ராஜபக்ஷர்களின் சகாக்கள் தலைமையில் நாடாளுமன்ற தெரிவுக்குழு அமைக்கப்பட்டுள்ளதென ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் நாடு ஸ்திரமடைந்து விட்டது மக்கள் சுகபோகமாக வாழ்கின்றார்கள் என அரசாங்கமும் ஒரு சில அரசியல்வாதிகளும் உளறிக்கொள்கிறார்கள்

உள்நாட்டு உற்பத்தியை பொறுக்குவது என்பது எமது நாட்டை பொறுத்தவரை மூன்று வழிகளிலேயே பொருளாதாரத்தை கடன் வாங்கி பிழைப்பு நடத்துவதானது ஆபத்து மற்றும் பயங்கரமானது வங்கி கட்டமைப்பு பலமாக இருக்கும் போதுதான் நாட்டின் மீது நம்பிக்கை ஏற்படும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை உள்நாட்டுக்குள் அனுமதிக்கின்ற போது நாட்டினுடைய பௌதிக வளத்திற்கும் மனித வளத்திற்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் பார்த்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறாறு வழிவகைகளை திட்டமிட்டு செயற்படுத்துகின்ற போது சேமிப்பு அதிகரிக்கும் இதன் மூலம் வங்கி கட்டமைப்பு நாட்டின் உடைய வங்கிக் கட்டமைப்பு பலமாக இருக்கும் இது நாட்டின் மீது நம்பிக்கை வரும் இவ்வாறு உற்பத்தி பொருளாதாரத்தை அதிகரித்து நாட்டினுடைய தேவையும் நிறைவு செய்து ஏற்றுமதியை அதிகரிப்பதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டிகளப்ப முடியும் இது குறித்து அரசாங்கம் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் விவசாய நாடு என்று சொல்லிக்கொண்டு இன்னும் அரிசிக்கையே இறக்குமதி செய்து கொண்டு இருக்க இந்த நிலைக்கு மாற வேண்டும் விவசாயத்தையும் மீன்பிடிக்கையும் சரிவர மேற்கொண்டாலே நாடு எங்கேயோ சென்றுவிடும் என குறிப்பிட்டார் பவுனிகா நெடுங்கனி பிரிவில் பட்டுக்குடியிருப்பு கிராமத்தில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் குறித்த துப்பாக்கிச் சூட்டில் எட்டு வயதான அழகையா மகேஸ்வரன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் விவசாயியான அவர் தனது தோட்ட வேலை செய்து கொண்டிருந்த போது பக்கத்து தோட்டத்திலுற்ற ஒருவர் கல்லால் எரிந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மகேஸ்வரன் மண்வெட்டியுடன் அவரை விரட்டிச் சென்றுள்ளார் தப்பி ஓடியவர் பக்கத்தில் உள்ள தனது வீட்டுக்கு சென்று அங்கிருந்த இடியன் துப்பாக்கி எடுத்து வந்து சுட்டதில் மகேஸ்வரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மேலும் இரண்டு வகையான மயக்க மருந்துகள் பாவடியில் இருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் படிப்பாளர் தெரிவித்தார் அனுராதத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கப் இதனை குறிப்பிட்டார் தேசிய மருந்து ஒழுங்குமுறை அதிகார சபையினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையின் பிரகாரம் இந்த இரண்டு வகை மயக்க மருந்துகளும் பாவடியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக வைத்திய அரசில் குடவர் தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு ஒருபோதும் அனுமதி கிடையாது எனவும் அரசு மருந்து கூட்டுத்தாவடத்தூடாக எப்போது தரத்திற்கு அமையவே மருந்துகள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் குறிப்பிட்டார் ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனின் துறைமுகங்கள் ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்டது உலகின் பல நாடுகளுக்கு கோதுமை பார்லி போன்ற தாடியகள் மற்றும் சூரியகாந்தி எண்ணெய் உட்பட பல அத்தியாவசியமான உணவுப் பொருட்களை உக்ரைன் ஏற்றுமதி வந்த நிலையில் இந்த போர் காரணமாக தாடி ஏற்றுவது நின்று மிகப்பெரிய உணவு நெருக்கடி உருவானது கருங்கடல் தாடி ஒப்பந்தம் எனும் அந்த உடன்படிக்கையின்படி உக்ரைனின் மூன்று துறைமுகங்களிலிருந்து கப்பல்களில் தாடி ஏற்றுவது தொடர்வதற்கு ரஷ்யா ஒப்புக்கொண்டது இதன்படி அந்த கப்பல்கள் மீது இந்த தாக்குதலும் நடத்தாது இந்த ஒப்பந்தம் கடந்த திங்கட்கிழமை மே காலாவதியான நிலையில் இதனை மீண்டும் புதுப்பிக்க ரஷ்யா மறுத்து இதிலிருந்து விலக்கிக் கொள்வதாக அறிவித்தது சொந்த உணவு மற்றும் மேம்படுத்துவதற்கான கோரிக்கைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்றும் நாடுகளுக்கு சென்றடவில்லை என்றும் ரஷ்யா புகார் கூறியது தென்மேற்கு போலந்து வனப்பகுதியில் உள்ள மரங்களில் மோடி அமெரிக்க ராணுவத்திற்கு சொந்தமான ஆளில்லா விமான விபத்திற்குள் விமான விபத்து குறித்து போலந்து பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இன்று உறுதி செய்துள்ளது இந்த விபத்து நேற்று மதியத்திற்கு மேல் நடந்துள்ளது காயம் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் கூறினர் போலந்து ஊடக தகவலின்படி ஆளில்லா விமானம் விபத்துக்குள்ளானதே வனப்பகுதிக்கு அருகில் உள்ள கிராமத்தில் வந்த ஒருவர் தகவல் தெரிவித்ததாகவும் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ராணுவத்தினர் இடத்திற்கு சென்றதாகவும் கூறப்படுகின்றது